மக்கள் வந்து நம்ம எப்படியெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போயிடுது, நம்ம மூளைக்குள்ள போயிடுது. அது போயிட்ட பிறகு நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க, நம்ம என்ன பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அதனுடைய விளைவாய் அந்த மனிதன் தான் நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க. நீங்க வந்து தேவன் உங்களை எப்படி நினைத்து இருக்கிறார் என்ற மனிதனை நீங்க பார்க்கல. இந்த உலகத்து மக்கள் உங்களை என்ன சொல்றாங்க அந்த ஆளை தான் வந்து நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க. நான் சிறுவனா இருக்கும்போது நான் வந்து இந்த ஒரு கவிதையை நான் எழுதினேன். மண்ணில் தெரிவது மானம், மரத்தில் தெரிவது காற்று, எண்ணில் தெரிவது நீயா அல்லது எண்ணில் நீயா அப்படின்னு. எண்ணில் தெரிவது யார், இந்த கண்ணாடியில் நான் என்னை குறித்து நினைத்து கொண்டிருப்பது யார், நான் வந்து யாரை நினைத்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் என்னை என்ன சொல்றாங்களோ அவங்களை பற்றி நினைக்கிறேன். திருமணமானவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். திருமணமாகி மனைவியினால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கும் மனைவியினாலே வெறுக்கப்படுபவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், அவங்க முகத்திலேயே தெரியும். அப்போ அழகாயிருப்பது ஒன்று, அழகாயிருப்பதாய் உணர்வது மற்றொன்று. தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்ட நாம் அழகாயிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அழகாய் இருப்பதாய் உணர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அதுன்னா அவர் சொல்லிட்டார். திக்குவாயன் அப்படின்னு சொன்னான் ஒருத்த, மந்தனாவு அப்படின்னு சொன்னான் பாருங்க. அவர்கிட்ட போய் அவர் வந்து அவனை பார்த்து சொன்னாரு, திக்குவாய் மந்தனாவு அப்படின்லாம் நீ சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாரு. அவ வந்து சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று. ஆனா மோசை சொல்வதற்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோசை பாசிட்டிவா எதுவுமே சொல்லல, நெகட்டிவ் தான் சொல்றான். சூலமிருத்தி அப்படி கிடையாது, அவ பாசிட்டிவா சொல்றா, இந்த உலகத்தினாலே கருப்பாய் நான் சித்தரிக்கப்படுகிறேன், ஆனாலும் நான் அவராலே அழகுபடுத்தி அவராலே அழகுபடுத்ததுனாலே அவர் என் அழகு அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என் நெஞ்சமெல்லாம் என் மைண்ட் எல்லாம் வந்து அது போயிடுது, போய் நான் வந்து அழகா நான் வந்து ஃபீல் பண்றேன், ஒர்த்தா நான் ஃபீல் பண்றேன், அவருடைய நேசம் என்னை ஒரு மனுஷியாய் மாற்றி இருக்கிறது. அதுதான் அந்த வார்த்தைகளை படிங்க, நீங்க வந்து உன்னத பாட்டுகளை படிங்க, அதுல வந்து அப்படியே தேவனுடைய அன்பு வந்து விரவி பரவி ஆழமாய் வேர் கொண்டு இருப்பதை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய அட்ரஸ் நாம தாங்க, எவ்வளவு பெரிய கிருபை அது. அதனாலதான் அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது, மோசையின் இடத்துல தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது அவர் என்ன சொன்னார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தனக்கு அட்ரஸை அப்படி சொல்லல பாருங்க. பில்லியன் இயர்ஸ், எத்தனையோ பில்லியன் லைட் இயர்ஸ் பெரிதா இருக்கும் இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் அப்படின்லாம் சொல்லல அவர். அவர் என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்ல, என்னுடைய அட்ரஸ் என்ன, என்னுடைய அட்ரஸ் வந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தான். அதனால இப்ப தேவன் வந்து யாருக்காவது தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னா, மோசேயின் இடத்துல சொன்ன மாதிரி நம்ம தான் அவருடைய அட்ரஸ். ஐ எம் த காட் ஹூ கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், ஆட்டுக்குட்டிங்க எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க, அதுங்க எல்லாம் அந்த கூடாரத்தை சுற்றி சுற்றி அதுங்க வந்து எங்க தண்ணி கிடைக்கும், எங்க இது தழை கிடைக்கும்லாம் போகாது. அது மேய்ப்பன் உள்ள இருந்தா அது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த தழையும் தண்ணீரும் அவர் வெளியில வந்துதான் கொடுக்கணும் அதுங்களுக்கு, வேற யார் கையில எல்லாம் போகாது அது. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் மற்றவர்கள் இடத்துல போனா என்ன கதி ஆகும்னு சொல்லிட்டு. சோ தேவன் நம்மை அப்படியாய் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய கிருபைகள் அவரை கண்டுகொள்ளும்படியாய், நம்மை அழகுள்ளவர்களாய் காணும்படியாய் நம்மை அவருடைய வசனங்கள் தூய்மையாக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு அங்கே துதிக்கிறோம். உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகளினாலே எங்களை ஆண்டவரே இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே கேட்கிற பிதாவே, நம்ம வந்து உன்னத பாட்டுகள்
கருத்துக்குள்ளாய் நம்ம வருவோம். இந்த உன்னத பாட்டுகள் வந்து இது தேவனுடைய திவ்ய தரிசனம், எப்படியாய் அவர் வந்து நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. இதை நான் ஆரம்பிக்கும் போது இதை நம்ம உண்மையிலே, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபை மக்களுக்கும் உள்ள உறவாய் சித்தரிக்கப்படுகிறது என்று சில வேத வெறுப்பினர்கள் நினைக்கிறாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஜேர்னிக்கு வந்து அது பிரயோஜனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து நம்ம சரியாய் அதை புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தின் கண்ணிகளுக்கு நாம் வந்து தப்ப முடியும். நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்து கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் சில வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார்? அந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பதற்கு காரணம் அவருடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் விருத்திக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கணவன் மனைவி உறவு, இது வந்து அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாகவும் ஒரு குடும்பம் கட்டப்படுவதாகவும், அவங்க இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரில் ஒருவர் ஐக்கியமாயிருந்து ஒருவரில் ஒருவர் டிபெண்ட் ஆயிருந்து, அதுதான் ரொம்ப முக்கியம், தேவனை அவர்கள் ஒரு ஒரு குரூப்பா இருந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆதீனத்தில் இருந்தது. அத வந்து இன்டென்ஸா அந்த ஃபீலிங்க இன்டென்ஸா இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் வந்து இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து பவுலும் இதை பற்றி அப்படிதான் சொல்றாரு, கணவன் மனைவிக்கும் உள்ள உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலும் இதை பற்றி பேசுகிறார். இந்த ரகசியம் பெரிது அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து உன்ன அதனாலதான் இந்த புத்தகத்திற்கு வந்து ஆங்கிலத்தில் எல்லா பாடல்களுக்கெல்லாம் பாடல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தமிழிலே இன்னும் அதிகமாய் உன்னத பாட்டுகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வெறும் காதல் பாட்டுகள் அப்படின்னு இல்ல, வெறும் காதல் பாட்டுகள் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவா இல்லை. எத்தனையோ இந்த உலகத்துல வந்து எத்தனையோ காதல் பாட்டுகள் இருக்கு. எல்லா காதல் பாட்டுகளும் உன்னத பாட்டுகள் மாதிரி இருக்கா? இல்ல. ஏன் உன்னத பாட்டுகள்? பரிசுத்த ஆவியானவரினாலே இன்ஸ்பயர் ஆகப்பட்டு. அப்போ வந்து அப்போ ஏன் வந்து இப்படி சொல்றாங்க, இல்ல இது வந்து சாதாரண கணவன் மனைவிக்குள்ள உறவை பற்றி தான் சொல்லப்பட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது ஏன் கடவுள் வந்து இதெல்லாம் அனுமதித்தார் அப்படின்னுட்டு நம்ம நினைக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவித அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்ம சட்டத்தை எழுதும் போது அவர் வந்து எந்த தலைவன் அவருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தான் என்று சொல்லும் போது அவர் மோசேயை பற்றி சொல்வார். அப்போ அந்த சட்டத்தை அவர் வடிவமைக்கும் போதும் இல்ல எந்த அரசியல் சட்டங்கள் வடிவமைக்கும் போதும் அவைகள் எல்லாம் வந்து மோசே எழுதப்பட்ட அந்த சட்டங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நிழலாய் ஒரு வழிகாட்டியாய் உபாத்தியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஏன் கடவுள் வந்து அந்த மாதிரி சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் வந்து ஏன் போட வேண்டும்? இப்ப வந்து நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்னு சொல்றோம், எப்படி வந்து இன்ஃபெக்ட் ஆன ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் பதிலே சயின்ஸும் கூட வருவதை நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். நமக்கு தெரியாது, ஒருவேளை அந்த ஜனங்களுக்கு வந்து இந்த வைரஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், கடவுள் அந்த வைரஸ் ப்ராப்ளத்துல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வந்திருக்கு, அதை இப்படியெல்லாம் தூய்மை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது என்ன நடந்தது என்று சொல்லி. பட் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லா நேரமும் ஹார்ட் கோர் ஸ்பிரிச்சுவல் திங்க மட்டும் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்கு வேத வசனங்களின் மூலமாய் கொடுப்பதில்லை. எல்லா சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரியான காரியங்களும் நீதிமொழிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான அட்வைஸ் எல்லாம் இருக்கும். பிரசங்கில் நம்ம பார்த்தோம், பிலாசபிக்கல் அட்வைஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். யோபுடைய புத்தகத்திலே பார்க்கும்போது அந்த மனிதர்களுடைய பொறாமைக்கான காரியங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி இடைப்படுகிறான், அந்த பொறாமை எந்த அளவிற்கு கொடூரமான காரியங்களை மனிதர்களிடத்திலே கொண்டு வருகிறது, இந்த உலகத்திலே நண்பர்கள் என்று ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒரு
நம்ம பார்த்தோம் தேவனை தவிர நமக்கு யாருமே கிடையாது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். உன்னத பாட்டுகள்லயும் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ஆண் பெண் உறவு, அந்த டிபெண்டன்சி பார்க்கும்போது அதுல க்ரௌடே வர முடியாது, வேற யாருமே நடுவுல வரவே முடியாது. டயானா சார்ல்ஸ், அந்த அவர் வந்து இளவரசர் சார்ல்ஸும் டயானாவுடைய திருமண வாழ்க்கையிலே டயானாவிடத்திலே கேட்டார்கள். அவர்கள் திருமணம் முறிந்து கொண்டிருக்கும் போது அவரிடத்திலே கேட்டாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, அவர் வந்து இளவரசன், உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஏன் வந்து நீங்க இந்த விவாகரத்துக்கு நீங்க தயாராயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா இப்படி சொன்னது, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வெளியே வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருமணம் ரொம்ப க்ரௌடடா இருக்குன்னாங்க. என்ன காரணம் என்றால், வேற ஒரு பெண்மணி அதில் உள்ளே வந்து தலையிட ஆரம்பிச்சாங்க. அப்போ அது க்ரௌடு தான், அது ரெண்டு பேர் தான், வேற யாருமே உள்ளவே வர முடியாது. அதே மாதிரி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சில சமயங்களிலே ரெண்டே பேர் தான் இருக்க முடியும். பல நேரங்களிலே ஐக்கியமாய் நம்ம ஆண்டவர் இடத்திலே பார்க்கிறோம், கணவன் மனைவியாய் ஆண்டவர் இடத்திலே நாம் வந்து இடைப்படுகிறோம், அது வேற விஷயம். ஆனா ரெண்டு பேர்னா சில சமயம் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்க வேண்டியது இருக்கும். அது க்ரௌடட் ஆகி வர்றதுக்கு அவர் அனுமதிப்பதே இல்லை, பணமோ புகழோ வேற எந்த. அதனாலதான் முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இதயத்தோடும் அப்படின்னுட்டு வரிசையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம வந்து இப்போ இதைதான் வந்து நம்ம யோசிக்க வேண்டும், தேவன் எப்படி நம்மை வந்து இருக்க வேண்டும், எப்படி நம்ம வந்து இந்த உலகத்துல இந்த மாதிரியான ஐக்கியத்துக்குள்ளாய் நாம் எப்படி நம்மை டிசிப்ளின் பண்ணியிருக்கணும், நம்முடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த புத்தகத்தை ரொம்ப விலாவரியாய் போடப்பட்டு இருக்கிறது. நம்ம இதனுடைய இதை நம்ம வாசிக்கிறதுக்கு ரெண்டு பேரு, அதாவது முதலாவது அதிகாரம் பாதி பாதி ரெண்டு பேர் வாசிங்க. சாலமோன் பாடின உன்னத பாட்டு, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன, ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற, இல்ல இது போது நான் இதை நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேபி அடுத்த வாரம் நம்ம வந்து அடுத்த பகுதி போடலாம், ஏன்னா இது வந்து ரொம்ப என்ரிச்சா இருக்கு. நான் இதை முதல்ல நம்ம இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். இப்போ வந்து பெக்மான்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாய் இதை வந்து பாடலாய் பாடியிருக்கிறார். அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய புகழை ஊற்றுண்ட பரிமள தைலம் அப்படின்னு சொன்னார். ஊற்றுண்ட பரிமள தைலம்னா என்ன? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
சென்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்று சொல்லி அந்த நறுமணத்தை உருவாக்கும் அந்த மூலக்கூறுகள் மாலிக்யூல்கள் வந்து நம்முடைய உடலிலே அது வந்து இருக்கும்போது அது வந்து உடலிலே ஒட்டி கொண்டு நம்மோடு கூட பாண்டட் ஆகாது அது என்ன செய்யும் அது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்றால் ஸ்ட்ரென்த்துடைய ஸ்ட்ரக்சர் இருக்குமானா நம்ம மேல வரும் அப்புறம் அதனுடைய தேகத்தில் இருக்கும் அந்த வெப்பத்தினாலே அது பந்து மாதிரி எரியப்படும் ஆனால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட போனது திரும்ப மறுபடியும் வரும் திரும்ப வெப்பத்தினாலே தாக்கப்பட்டு எரியப்படும் இது வந்து அப்ப என்ன அர்த்தம்னா ஒருவர் சென்ட் அந்த ஒரு பர்டிகுலர் நற்கமிழ் கந்தங்களை அவர் பூசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை சுற்றி அந்த கிட்டத்தட்ட நம்மை சுற்றி தேனடை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த தேநீர் போயிட்டு போயிட்டு அந்த தேனீக்கள் போயிட்டு போயிட்டு திரும்ப வந்து ஒட்டிக்கும் அதுல அந்த மாதிரி ஒரு டைனமிக்கா இந்த மாலிக்குள் வந்து அவர்கள் போகும் இடங்கள் எல்லாம் அந்த நற்கந்தத்தை உருவாக்குகிற மாலிக்குள் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மேகம் மாதிரி ஒரு ஹாலோ போடுவாங்க இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா படங்களில் எல்லாம் வந்து தேவாதீனம் உடையவர்கள் என்று சொல்லி அவங்க தலையை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும் இந்த மாலிக்குள் நற்கந்தங்களை பூசி கொண்டிருப்பவர்கள் இந்த மாலிக்குள் அவர்களை சுற்றி ஒரு ஹாலோக்கள் மாதிரி உலாவி கொண்டு இருக்கிறது அதுதான் வந்து அந்த நறுமணத்தின் வேதியர் பொருள் ரொம்ப வித்தியாசமாய் தேவன் வந்து அந்த நறுமண மாலிக்யூல்களை மூலக்கூறுகளை வைத்திருக்கிறார் மனிதர்களை வந்து அவர்களை வாசனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவேளை அவர் ஞானமாய் அதை அப்படியே உருவாக்கி வைத்திருக்கிறார் சோ அது போனதெல்லாம் நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு அதனாலதான் சில சமயம் நான் சிறுவனாய் இருக்கும் போது ஒரு ஒருவர் வந்து என்னிடத்துல தாழம்பூக்களை காமிச்சாங்க தாழம்பூ தோட்டத்திலே அப்போ அந்த சகோதரி அந்த அம்மா என்னிடத்துல சொன்னாங்க நான் ஒரு நாள் இந்த தாழம்பூவை என்னுடைய தலையில வைத்து கொண்டேன் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வாரம் என் தலையில வந்து அந்த அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்தது என்னை சுற்றி அந்த நறுமணம் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க குளிச்சா எல்லாம் ஆனாலும் அது போகவே போகாது அப்படியே கூடவே இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அற்புதமான பிரின்சிபல் பாருங்க இந்த பிரின்சிபிள்ல நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜை நம்ம கத்துக்கணும் அவர் ஊற்றுண்ட நறுமல தைலம் மாதிரி இருக்குது அவருடைய அவருடைய அந்த பேர் புகழ் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த மனுஷனாலும் ரெகனைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய நறுமணம் இந்த உலகத்துல இருக்கிறது அதனால நம்ம வந்து வருத்தப்பட வேண்டாம் தயங்க வேண்டாம் எப்படி கடவுளை பற்றி சொல்வது எப்படி இயேசுவை பற்றி சொல்வது அப்படின்னு சொல்லலாம் எந்த மனுஷனும் வந்து அவரை ரெகனைஸ் பண்ண முடியும் ஏனென்றால் அவருடைய நறுமணம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது நம்ம அதை பூசி கொண்டிருப்போம் நம்மை அதை தரித்து கொண்டிருப்போம் என்று வைப்போம் நம்மை சுற்றி அந்த நறுமணத்தின் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நம்ம சுத்தி போகும்போதெல்லாம் நம்மை கூட இருப்பவர்கள் நம்மை பார்க்கும் போது அவரை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய புகழை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அவர் சீல் பண்ணப்பட்டவர் அல்ல அற்புதமான ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு யோவான்ல அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு டைனமிக் சதா காலமும் அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வந்து நேத்து என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்றேன் நான் வந்து திடீர்னுட்டு நேத்து நான் வீட்டுக்கு சென்றவுடன் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு நான் போனேன் நேத்து போன உடனே என்னுடைய உடைகளை வந்து நான் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தா என் சரீரத்திலிருந்து ஒரு பூச்சி வெளியில வந்து விழுந்தது அது வந்து டிக் உங்க எல்லாருக்கும் தெரியும் டிக் ஒரு மனிதனுடைய உடம்புல ரொம்ப நேரம் இருந்தா என்ன ஆகும்னு லைம் டிசீஸ் வரும் அப்போ நான் பயந்துட்டேன் நான் என்ன நான் அதுலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் என் மேலேயே வந்து ஒரு டிக் இருந்திருக்குது ஒரு வேலை நான் செடியில போகும்போது அந்த டிக் வந்து என் மேல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருந்தது பயந்துட்டேன்
அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அன்னைக்கு நான் வாசித்த பகுதியிலே ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தார். அது அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, இந்த பூமியிலே ஊரும் பிராணிகளுக்கும் நான் கட்டளை கொடுக்கிறேன். என்ன கட்டளை கொடுக்கிறாராம், என்னுடைய பிள்ளைகளை வந்து நீங்க ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை நான் பார்த்த உடனே என் கண்களிலே தண்ணீர் வந்துச்சு. என்னன்னா கண்ணீர் வந்துடுச்சு. என்னன்னா தேவன் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருந்தா நம் மனதுல வர்ற ஒரு சிறு பயத்துக்கு கூட அவர் ஒரு வசனத்தை வைத்து நம்ம இடத்துல பேசுகிறார். உங்க எல்லாருக்கும் கூட இந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வந்து இந்த பூச்சிகளினாலே வியாதியை உருவாக்கி கொண்டு வருடக்கணக்கில் வந்து அவங்க வந்து வேதனைப்படுகிறார்கள். தெய்வம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாதையிலே நாம் போகும் போதும் அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட வருகிறது, அவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. அதனாலதான் அவருடைய புகழ் ஊற்றுன்ற நறுமலை பயணம். அது வந்து செத்து போன ஒரு காரியம் அல்ல. அதனால நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவரை பற்றி சொல்லி இப்படி செய்யணும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் அர்த்தமே கிடையாது. நம்ம ஒன்று செய்தால் பத்து விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளாக அவரை வந்து நம்ம மகிமைப்படுத்தும்படியா நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் நடக்கும். நீங்க வந்து அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து அனுபவிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அதை அனுபவிக்கலாம். ஊற்றுண்ட பரிமள தைலமாய் அவருடைய வசனங்கள் இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது, அவருடைய பிஹேவியர் இருக்கிறது. ஒரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவர் பேசாமல் இருக்கவே மாட்டார். அவருடைய வார்த்தைகளுக்காய் தேடி பாருங்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகிறது, இந்த மாதிரி எனக்கு விரோதமாய் யுத்தங்கள் எழும்ப போகிறது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் நம்முடைய இதயத்தை வந்து தயார்படுத்தி விடுகிறார். அந்த தயார் பண்ண பிறகு நமக்கு தேவையான காரியங்களெல்லாம் செய்து கொடுக்கிறார். அப்போ எதற்காக இதெல்லாம் நடக்குதுன்னா, ரிலேஷன்ஷிப்புக்கு தான். இது ரொம்ப முக்கியம். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் அவருடைய வார்த்தைகள் இல்லையா. அப்போ ஆபத்து காலம் எதுக்காக வருது? நாம் அவரை நோக்கி கூப்பிடணும்னு வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது முக்கியம்? நாம் அவரை கூப்பிடுவதுதான் முக்கியமே தவிர ஆபத்து முக்கியம் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நிகழும் சிறு சம்பவமாயிருந்தாலும் பெரிய சம்பவமாயிருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அதுதான் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலத்தின் நம்மேல கமழும் அந்த நறுமணத்தின் முகாந்திரம். அதுதான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை சுமந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய அன்பு இல்லையா, ரொம்ப அற்புதமா. இந்த இது வந்து உன்னத பாட்டுகள் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து நானும் என் மனைவியும் நாங்கள் திருமணமான புதிரிலே ரொம்பவும் ஈர்க்கப்பட்டதினால்தான் இதனுடைய கதாநாயகியுடைய பெயரையே என்னுடைய மகளுக்கு நான் வைத்தேன். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு இந்த புத்தகம். இதுல வந்து பின்னாடி நம்ம வந்து இன்னொரு அற்புதமான ஒரு வசனம் வருது. அவருடைய நம் அதாவது அவள் பந்தியில இருக்கும் போது அவருடைய நேசம் அவள் தலை மேல பறந்துகிட்டே இருந்துதான். அந்த கொடி, நேச கொடி, அது எவ்வளவு பாருங்க. ரதத்துல ஏறி போவாங்க, அது மேல ஒரு கொடி பறந்துட்டு இருக்கும். அப்போ நம்மளுடைய ரதம் அது மேல ஒரு கொடி பறந்து கொண்டே இருக்குது. அது இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு என்ற கொடி. அதனால நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பயந்து ஓடி போயிடுவாங்க நம்ம ஹார்ம் பண்ணணும்னுட்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு. ஆனா சூலமெத்தியை, சூலமெத்தியினுடைய அன்பை, சாலமோன் என்ற மகா பெரிய ராஜா உடைய அன்பு சூலமெத்திக்கு கிடைத்து விட்டது இல்லையா. அது பெரிய விஷயம். அது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சாலமோன் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண், அவளுடைய அன்பை கவர வேண்டும். ஒருவேளை யாராவது அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கலாம், நீ வந்து பெரிய ராஜாவுடைய புதல்வனாய் பிறந்தாய் இல்லையா. சாலமோன் வந்து பிறக்கும் போதே அவன் ராஜாவுடைய புதல்வனாகத்தான் பிறந்தான். அவங்க அப்பா குளோரியின் உச்சத்தில் இருந்தார். அப்போ ராஜாவுடைய மகனாய் பிறந்தாய்,
சிறு வயதுலேயே நீ வந்து ராஜாவாயிட்ட. வேதத்துல அப்படிதான் போட்டிருக்கு. அவனே சொல்றான், நான் இள வயதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சின்ன வயசுலயே அவ்வளவு அனுபவங்கள்லாம் இல்லாமயே வந்து அவன் ராஜாவாயிட்டான். அதாவது பதவியும் அதிகாரமும் அவன் இடத்துல வந்து விட்டது. அப்போ பெண்கள் வந்து அவனை நேசிப்பதற்கு நிச்சயமாக நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து அவனை திருமணம் செய்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவன் அது தனக்கு கிரெடிட் இல்லைன்னு நினைச்சான். அவன் என்ன நினைச்சான்னா, ஒரு நான் ராஜாவா இல்லாம ஒரு சாதாரண மேய்ப்பனாக ஒரு ஆட்டிடையன் மாதிரி போய், அந்த காலத்துலாம் போட்டோ வீடியோ அதெல்லாம் ஒன்னும் தெரியாது இல்லையா? ராஜா வந்து வேஷம் மாறி போனா அவரு ராஜாதான் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நியூஸ் பேப்பர் கிடையாது, அவருடைய போட்டோ அவர் எப்படி இருப்பாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் கிராமத்துல இருப்போ எல்லாருக்கும் வந்து தெரியவே தெரியாது. நான் சிறுவனா இருக்கும்போது யாரு பிரதம மந்திரின்னு கூட நிறைய கிராமத்து பேருக்கெல்லாம் தெரியாது. சில பேர் வந்து எப்போ ஜவஹர்லால் நேரு இறந்துட்டாங்க, எப்போ இந்திரா காந்தி போயிட்டாங்க, ஆனாலும் அவங்கதான் இன்னும் பிரதமரா இருக்கிறாங்க, இன்னும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பேப்பர் எல்லாம் படிக்கிறது கிடையாது, அந்த காலத்துல வந்து டிவி எல்லாம் கிடையாது. இப்போ சாலமோனுடைய காலங்கள்ல எப்படி இருக்கும், சாலமோன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய், ஒரு இடையனாய், ஆட்டிடையனாய் இல்லை, அத மாதிரி போய் அவன் வந்து அந்த பெண்ணின் இடத்துல பேசுறான். அந்த பெண்ணுடைய இதயத்தை அவன் கவர்ந்து கொண்டுகிறான். அப்போ அதுல அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கும் அவனுடைய புகழ், கண்ணியர்கள் ஸ்பான்டேனியஸா அவனை நேசிக்கிற மாதிரி அவனுடைய பிஹேவியர் இருக்கு. எனக்கு மிகவும் ரொம்ப நெருங்கின ஒரு உறவினர், அவர் வந்து மிகவும் நிறைய பேர் வந்து அவரை பார்த்து பேரழகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அவரை பார்க்கும்போது அவ்வளவு பேரழகனா தெரிந்ததே இல்லை எனக்கு. அப்போ நான் வந்து என்னுடைய என்னுடைய சகோதரனிடத்துல நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அவர் அவன் என்னுடைய சகோதரன் சொன்னா, இல்ல இல்ல ஒரு பேரழகன் தான், நம்ம ரொம்ப அருகாமையில இருப்பதினாலே நமக்கு அது தெரியவில்லை என்று சொன்னான். சாலமோன் அப்படி அல்ல. சாலமோனுடைய அந்த பிஹேவியர், அந்த நேச்சர் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. கண்ணியர்கள் ஸ்பான்டேனியஸா அவனுடைய நேச்சர் கேரக்டரை பார்த்து அவனை நேசிப்பவர்களாய் அவனுடைய கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வருது. அப்னாக்சியஸ் கேரக்டர் கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ஒருத்தன் வந்து இளவரசனா இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு அரகன்ஸ் வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. எல்லா அழகு பணம் எல்லாமே அவனுக்கு இருக்கு. அவன் எப்படி வந்து கன்னியர்கள் நேசிக்கிற அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு இருக்க முடியும்? ஏனென்றால் அந்த விஷயத்துல அவன் கிறிஸ்துவின் முன்னடையாளமா இருந்தான். எல்லாம் இருந்தும் அவர் தன்னுடைய நேசத்தை மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அடிமையின் ரூபத்தில் அவர் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அந்த திவ்ய சுவாபங்களை மனிதர்கள் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் பார்த்ததினாலே, அவருடைய நேசத்தினாலே நாம் நிறைந்திருக்கிறோம். அந்த நேசம் தான் நமக்கு சந்தோஷம். தேவன் நம் மீது பிரியமா இருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரம். இப்போ ஆனா இந்த உலகம் வந்து சூலமித்தியை எப்படி நடத்துகிறது பாருங்க. அவ எங்கேயாவது சாலமோன் வந்து சூலமித்தி கருப்பா இருக்கிறாள் என்று சொல்றானா? இல்லவே இல்லை. சூலமித்தி இந்த உலகத்தினாலே புறக்கணிக்கப்படுகிறாள். ஏன், அதாவது இவ்வளவு அழகிய பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு இருக்கும்போது,
இவ்வளவு நேசம் காட்டக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்ட், வெல் பிஹேவ்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எதுக்காக வந்து அவளை இவ்வளவு மோசமாய் நடத்த வேண்டும்? இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்து ஜனங்கள் மற்றவர்கள் சூலமித்தி அந்த அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளுடைய காதலினின் நேசத்தை பெற்றதினாலே அவள் மீது கோபம் கொள்கிறார்கள் பொறாமையினாலே. அதனாலதான் அவள் சொல்றா, நான் ஏன் கருப்பா இருக்கிறேன் என்றால், ஏன் கருப்பானேன்னா என்னுடைய தாயின் சகோதரர்கள் என் மீது கோபம் கொண்டு, எதற்காக அவர்கள் கோபம் கொண்டார்கள், எதற்காக கோபம் கொண்டார்கள் என்றால், அவளுக்கு அவனுடைய நேசனுடைய காதல் கிடைத்து விட்டது, அதனால கோபம் கொண்டார்கள். அவங்க யார் மேல கோபம் கொள்றாங்க? சூலமித்தி மேல கோபம் கொள்றாங்க. ஏன் கோபம் கொள்றாங்க? இந்த அன்பிற்கு நீ தகுதியானவளே கிடையாது, உனக்கு போய் இதெல்லாம் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாய் மாறிவிடுகிறார்கள். அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, அவளுடைய சொந்த அவளுக்குன்னு ஒரு திராட்சை ரோசத்தை கொடுத்து, அந்த திராட்சை தோட்டத்தை நீ பாத்துக்கமா, நீ நல்லா மேலவா முன்னுக்குவா, இதை விட்டு நல்லா நல்லா வாழ் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணாம, மற்றவர்களுடைய திராட்சை தோட்டம் மற்றவங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து கொடுத்துட்டு, இவளுக்கு போய் அவங்களுக்கு நீ வேலை செய்யி, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்றா. என்ன புத்தி? சர்வீஸ் மட்டும் கொடு, எதையும் நீ கிளைம் பண்ணணும்னு நினைக்காத, எதுவும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை இழிவுபடுத்துகிறார்கள். வேண்டுமென்றே நன்மையானது அவளுக்கு வரக்கூடாது, சந்தோஷங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே அவளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காமல் இழிவுபடுத்தி அவளை கேவலப்படுத்துகிறார்கள். அதனாலதான் அவள் வந்து சொல்றா, சூரியனின் கிரணங்கள் என்னுடைய தோல்ல பட்டதுனால நான் கருப்பாய் மாறிவிட்டேன், ஆனாலும் நான் அழகாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அந்த அழகின் ரகசியம் என்ன? சூலமித்தியின் அழகின் ரகசியம் என்ன? சூலமித்தியின் அழகின் ரகசியம் அவளுடைய நேசருடைய அன்புதான் அவளுடைய அழகு. அப்போ நன்றாக கவனிங்க, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம். அப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம், கண்ணாடி வந்து நம்முடைய உருவத்தை நீ இப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லுது. அந்த உருவம் என்னுடைய மனது எப்படி அந்த உருவத்தை வரித்து கொண்டு இருக்கிறது? ரொம்ப நீங்க தெளிவா யோசித்தீங்கன்னா, இந்த உலகத்து மக்கள் வந்து நம்ம எப்படியெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போயிடுது, நம்ம மூளைக்குள்ள போயிடுது. அது போயிட்ட பிறகு நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க, நம்ம என்ன பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அதனுடைய விளைவாய் அந்த மனிதன் தான் நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க. நீங்க வந்து தேவன் உங்களை எப்படி நினைத்து இருக்கிறார் என்ற மனிதனை நீங்க பார்க்கல. இந்த உலகத்து மக்கள் உங்களை என்ன சொல்றாங்க, அந்த ஆளை தான் வந்து நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க. நான் சிறுவனா இருக்கும்போது நான் வந்து இந்த ஒரு கவிதையை நான் எழுதினேன், மண்ணில் தெரிவது மானம், மரத்தில் தெரிவது காற்று, எண்ணில் தெரிவது நீயா அல்லது எண்ணில் நீயா அப்படின்னு. எண்ணில் தெரிவது யார்? இந்த கண்ணாடியில் நான் என்னை குறித்து நினைத்து கொண்டிருப்பது யார்? நான் வந்து யாரை நினைத்து கொண்டிருக்கிறேன்? மற்றவர்கள் என்னை என்ன சொல்றாங்களோ அவங்களை பற்றி நினைக்கிறேன். என் தாயார் ஒரு தடவை என்னிடத்தில் சொல்லி இருந்தாங்க, ஏன்னா அந்த அவங்க பிறந்த அந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப கருப்பா இருப்பார்களாம். அப்போ அவர்கள் திருமணம் செய்து கொண்டு என் தந்தை வீட்டிற்கு வரும்போது, அவங்க இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சிகப்பான மேனியை கொண்டவர்கள், அவங்க எல்லாரும் வந்து என் தாயை வந்து கருப்பா இருக்கிறாய் என்று சொல்லி அவங்க சொன்னது, எங்க அம்மா என்னிடத்துல ரொம்ப வேடிக்கையா அதை சொல்வார்கள். இவங்க இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப கருப்பு அப்படின்னு. உண்மைதான், மற்றவர்கள் சொன்னாதான் நமக்கு வந்து நம்ம அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போகுது. சூலமித்திக்கு அந்த பிரச்சனை இருந்தது, அதனாலதான் வந்து அவ போய் மத்த உலகத்திற்கு முன்பாய் என்னை பற்றி நீங்க மாத்திக்கிடுங்க, நான் அழகான பெண் அப்படின்னு சொல்றான். இந்தந்த காரணத்துக்காக என்னுடைய உடல் வந்து கருகி போய்விட்டது, காந்தல் கலரா மாறிட்டேன், நான் வந்து உண்மையிலே பேரழகு பெற்ற பெண் தான் அப்படின்னு சொல்ற.
அப்ப அவனுக்கு அந்த பேரழகின்னுட்டு எப்படி தெரியும்? அதான் இந்த உலகம் வந்து கருப்பு, கருப்பி, மோசம், பிடிக்க நல்லாவே இல்லை நீ அப்படின்லாம் சொல்லி 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 தானே அவளுடைய சரீரம் இப்படி ஆயிற்று. அப்போ இவ பேரழகின்னு இவளுக்கு யார் சொன்னது? அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை பற்றி கேக்குறாரு. அவங்க வந்து நாங்க வந்து நிர்வாணமா இருக்கிறோம், அதனால உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் அதை சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு தெரியும் யார் அப்படி சொன்னதுன்னுட்டு, பட் அவங்க அதை உணரணும் அப்படின்னு சொல்றாரு. அதை சொன்னது யார்? அதை சொன்னது வந்து ஒருவேளை ஆதாமை பார்த்து ஏவாள் சொல்லியிருக்கலாம், ஏவாளை பார்த்து ஆதாம் சொல்லியிருக்கலாம். அப்போ பாவம் வந்த பிறகு மனிதர்கள் வந்து அவர்களுக்குள்ள இருக்கிற குற்றங்களை கண்டுபிடித்து இழிவாய் அவர்கள் நினைக்கணும் தங்களை குறித்து என்று சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இருவரும் அவங்க மற்றவர்கள் சொல்றதை கேட்ட உடனே வெட்கப்பட்டு ஒளிந்து போய்விடுகிறார்கள். அவங்களுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கருக்கிடுகிறான், ஒரு பெண் ஆணை கருக்கிடுகிறா, அவ சொல்ற நீ உன்னை பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்னு சொல்ற மனிதர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி இருக்க பார் நீ, அவ பார் எப்படி இருக்கா அப்படின்னு ஒப்புமைப்படுத்தும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய கணவன்களை வந்து என்ன இப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க எப்படி இருக்காங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் தொடர்ந்து அவங்களுடைய இன்புட்ஸை நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் சூழமித்திக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது, தான் அழகானவளாய் அவள் உணர்கிறாள். எப்படி உணர்ந்தாள் என்றால், அதை சொன்னது யார்? அதை சொன்னது அவருடைய நேசன், அவளுடைய காதலன். அதனாலதான் காதல் வயப்பட்டவர்களுக்கும் காதல் இல்லாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். திருமணமானவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். திருமணமாகி மனைவியினால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கும் மனைவியினாலே வெறுக்கப்படுபவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவன முகத்திலேயே தெரியும். அப்போ அழகாய் இருப்பது ஒன்று, அழகாய் இருப்பதாய் உணர்வது மற்றொன்று. தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்ட நாம் அழகாய் இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அழகாய் இருப்பதாய் உணர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அதுன்னா அவர் சொல்லிட்டார். திக்குவாயன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், மந்தனாவு அப்படின்னு சொன்னான் பாருங்க. அவர்கிட்ட போய் அவர் வந்து அவனை பார்த்து சொன்னாரு, திக்குவாய் மந்தனாவு அப்படின்லாம் நீ சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னார். அப்படின்னா திக்குவாயி மந்தனாவுன்னு சொன்னது யாரு? அவன் எகிப்துல சொன்னதை இன்னும் வச்சிட்டு இருக்கான் இன்னும், இல்ல ஒருவேளை இங்க மீதியான தேசத்திலையும் அப்படியே சொன்னாங்களோ என்னமோ, திக்குவாயன் மந்தனாவுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே மைண்ட் எல்லாம் அப்படி திக்குவாயி மந்தனாவு திக்குவாயி மந்தனாவுன்னு போயிடுச்சு. இந்த உலகத்தை படைத்த தேவன், பிரபஞ்சங்களை உருவாக்கின தேவன் இல்லையா, எத்தனையோ பில்லியன் லைட் இயர்ஸ் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பிரபஞ்சங்கள், இந்த பிரபஞ்சங்களை வார்த்தையினாலே உருவாக்கின தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, நான் இந்த வேலைக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ தான் லீடர் போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவன் சொல்றான், நான் திக்குவாயன் மந்தனாவுன்னு. சூழந்து தீம் எப்படித்தான் சொல்றான், அவ வந்து சொல்றா நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று. ஆனா மோசை சொல்வதற்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோசை பாசிட்டிவா எதுவுமே சொல்லல, நெகட்டிவ் தான் சொல்றான். சூழமிருத்தி அப்படி கிடையாது, அவ பாசிட்டிவா சொல்றான், இந்த உலகத்தினாலே கருப்பாய் நான் சித்தரிக்கப்படுகிறேன், ஆனாலும் நான் அவராலே அழகுபடுத்தி அவராலே அழகுபடுத்ததுனாலே அவர் என் அழகு அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என் நெஞ்சமெல்லாம் என் மைண்ட் எல்லாம் வந்து அது போயிடுது, போய் நான் வந்து அழகா நான் வந்து ஃபீல் பண்றேன், ஒர்த்தா நான் ஃபீல் பண்றேன், அவருடைய நேசம் என்னை ஒரு மனுஷியாய் மாற்றி இருக்கிறது. அதுதான் அந்த வார்த்தைகளை படிங்க, நீங்க வந்து சில இந்த உன்னத பாட்டுகளை படிங்க, அதுல வந்து அப்படியே தேவனுடைய அன்பு வந்து விரவி பரவி
ஆழமாய் வேர்கொண்டு இருப்பதை நீங்க பார்க்கலாம். கருப்பு 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 என்று இந்த உலகம் நம்மை பார்த்து பழித்து உரைக்கிறது. அழகு அழகு என்று அவர் எப்பொழுதும் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எது முக்கியம்? அதனாலதான் பேதுரு அவரை பார்த்து சொன்னான், இயேசுவை பார்த்து சொன்னான், நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொன்னான். எங்க போவோம்? ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா அப்படிதான் சொல்லுது. எங்களை பார்த்து எல்லாருக்கும் எங்க மேல கோபமா இருக்காங்க. நீங்க ஒருத்தர் தான் வந்து எங்களை ஒருத்தா நடத்துறீங்க. உங்ககிட்ட எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களால எல்லாமே முடியும். நான் எங்க போவோம்? வேற எங்கன்னா போறது ஒருத்தா சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரை வந்து நீங்க நம்பாட்டா வேற யார நம்புவீங்க? அவர் உங்களுக்கு தெய்வமாட்டா வேற யார் தெய்வமா இருக்க முடியும்? கருப்பு கருப்பு கருப்புன்னு சொல்றவங்க கிட்ட போய் அவங்கதான் தெய்வம்னு சொல்லுவீங்களா? அவங்கதான் நண்பர்கள்னு சொல்லுவீங்களா? அவங்க அதான் கருப்பு கருப்புன்னு சொல்லி உங்களை இழித்துரைத்து கொண்டிருக்கிறார்களே. ஆனாலும் சில பேருக்கு வந்து வெளிச்சத்தை விட இருள் மீது அன்பா இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் நம்மை கட்டி வீழ்த்துவதில்லை. அது எப்பொழுதும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய நேசர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய மனவாளனாய் நம்முடைய வாழ்க்கையின் அதிகாரியாய் அவர் இருக்கிறார். ஊற்றுண்ட பரிமள தைலமாய் அவருடைய நாமம் இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து இந்த சில வார்த்தைகள் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. கேதாரின் கருப்பு அப்படின்னு சொல்லி அது வந்து அவ்வளவு கருப்பு மட்டுமல்ல, அது வந்து அந்த பாலைவனத்திலே அந்த சுட்பெரிக்கும் வெயிலிலே போடப்பட்ட கூடாரம். அதனால அந்த வெயிலினால இதை கருத்து இருக்கிறது. அதனால கேதாரின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன், இந்த நேசர் எப்பொழுதும் தன்னிடத்திலிருந்து பேசிக்கொண்டே தன்னோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சூலமேத்தி நினைக்கிறாள். அப்போ நேசரை பார்க்க வேண்டும், தன்னுடைய காதலனை சாலமோனை பார்க்க வேண்டும், இடையனின் உருவத்தில் இருக்கும் சாலமோனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் வந்து கூடாரம் கூடாரமா பார்க்கிறாளாம். அதை பார்க்கும் போது யாரும் உள்ள இருக்காங்க. எவ்வளவு எம்பராசிங்கா இருக்கும் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் நேம் போர்ட்லாம் கிடையாது இல்லையா? எப்படி உள்ள தன்னுடைய காதலன் தான் உள்ள இருக்கான்னு தெரியும். அந்த காலத்துல கூடாரங்கள் அங்கங்க போயிட்டே இருக்கும் இல்லையா? வாண்டரிங் டென்ஸ், அதெல்லாம் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ அவரை தேடி தேடி பிடிச்சிட்டு இவரு இந்த கூடாரம் தான் இவரு இருக்காரு அப்படின்னு பாக்குறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்ப சாலமோன் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில அவன் கொடுத்த ஆலோசனை, அதை நீ அறியாக இல்ல, அந்த என்னுடைய கூடாரம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நேம் போர்டெல்லாம் தரமாட்டேன். ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், என் நாடுகள் எங்கே இருக்கிறதோ அதை மாத்திரம் எங்க நான் என்னுடைய அட்ரஸ் வேணுமா? என்னுடைய ஆட்டுக்குட்டிகள் அங்கதான் இருக்கும். எந்த வேற எந்த கூடாரத்துக்கும் போகாது. என் கூடாரத்தை சுற்றி என்னுடைய ஆட்டுக்குட்டிகள் இருக்கும். அங்கவா என்ன கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். தேவனுடைய அட்ரஸ் நாம தாங்க. எவ்வளவு பெரிய கிருபை அது. அதனாலதான் அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது, மோசேயின் இடத்துல தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தனக்கு அட்ரஸை அப்படி சொல்லல பாருங்க. பில்லியன் இயர்ஸ், எத்தனையோ பில்லியன் லைட் இயர்ஸ் பெரிதா இருக்கும் இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் அப்படின்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அப்படி சொல்ல. என்னுடைய அட்ரஸ் என்ன? என்னுடைய அட்ரஸ் வந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தான். அதனால இப்போ தேவன் வந்து யாருக்காவது தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னா மோசேயின் இடத்துல சொன்ன மாதிரி நம்ம தான் அவருடைய அட்ரஸ். ஐ எம் த காட் ஹூ கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டிங்க எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுங்க எல்லாம் அந்த அந்த கூடாரத்தை சுற்றி சுற்றி அதுங்க வந்து எங்க தண்ணி கிடைக்கும், எங்க இது தழை கிடைக்கும்லாம் போகாது.
அது மெய்ப்பன் உள்ள இருந்தா அது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த தழையும் தண்ணீரும் அவர் வெளியில வந்துதான் கொடுக்கணும் அதுங்களுக்கு, வேற யார் கையில எல்லாம் போகாது அது. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் மற்றவர்கள் இடத்துல போனா என்ன கதி ஆகும்னு சொல்லிட்டு. சோ தேவன் நம்மை அப்படியாய் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய கிருபைகள் அவரை கண்டுகொள்ளும்படியாய், நம்மை அழகுள்ளவர்களாய் காணும்படியாய் நம்மை அவருடைய வசனங்கள் தூய்மையாக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம் சுவாமி. உடைய அற்புத திவ்ய வசனங்களுக்காய் நன்றி, உடைய அன்புக்காய் நன்றி. கொடி மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீர், அதற்காய் நன்றி. தொடர்ந்து உடைய இறக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.